இல்லை அதான் சமூக ஊடகங்களில் இப்போ நீங்கள் ரஜினிகாந்தை வந்து நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறோம்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க சீமான விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ ரஜினிகாந்த் நாங்கள்னா ரஜினிகாந்த் நடிகரை வந்து நம்ம கொண்டாடுறோம் காலாப்படம் வரட்டும் கபாலி வரட்டும் பேட்டை வரட்டும் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறோம் ஆனால் அரசியலுக்கு ரஜினிகாந்த் வரக்கூடாது தமிழர் நாடு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி இந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்கு தமிழர்களுக்கு தான் உரிமை இருக்குது விஜய் வந்து அப்படி சொல்ல நீ வந்து விஜய் வந்து கைகட்டி நின்றது வந்து ஒரு பேச்சுழைப்பே சொல்கிறார தவிர அது சொல்கிற விஷயம்தான் முக்கியம் நீ திரைப்படத்தில் வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஆண்மையோட விமர்சனம் பண்ணி நீ எதுக்கு பின்வாங்கண்ண ஆமாம் அந்த சீன் வைக்க வேண்டியது மிக்சியை தூக்கி போட்டு கிரைண்டரை தூக்கி போட்டு எரிக்கிற காட்சியை வந்து படத்தில் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தன் தம்பிக்கு அறிவுரை பண்ணாரு இல்லை தான் அப்போ நீங்கள் மனுநீதி சோழன் வந்து தன்னுடைய மகன் தவறு பண்ணான்னு சொல்லி தேற்காலில் ஏத்துறார் தன் மகன்னு சொல்லி பார்க்கல ஆனால் தவறு செஞ்சவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத மனித நீச்சலனுடைய கான்செப்ட் அவருடைய எண்ணம் அதுபோல் தான் அண்ணன் நான் வந்து இப்போ வந்தேரி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து மதிமுகவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சாட்டைன்னு சொல்லி நான் தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அந்த யூடியூப் சேனலில் ஒரு கருத்தை நான் பதிவு செஞ்சுட்டேன் அந்த வந்தேரி அப்படி டூ பாயிண்ட் செவென் சொல்லி ஒரு காணொலியை பதிவு செய்கிறேன் அது அந்த சமூக மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அது உண்மையில அது தவறு தான் நான் ஒரு உணச்சுவசப்பட்ட நிலைமையில் அது வந்தேரின்னு சொன்னதுனால கோபத்தில் நான் பண்ணிட்டேன் அது வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததுனால இது தவறு கட்சி வந்து அந்த கருத்தை முன்வைக்கல கட்சி வந்து ஒட்டுமொத்தமான உயிர்களுக்கும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு வளர்கிற தெலுங்கு கன்னடர் மலையாளி எல்லாருக்குமான கட்சியாக இயங்குது தமிழ் தமிழருடைய நலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட தமிழ்நாட்டின் நலனை த நலன் அப்படின்னு நாம் தமிழ் இயங்குது அப்போ என்னுடைய கருத்து வந்து அது கட்சியின் கருத்துக்கு எதிரான கருத்து அப்படிங்கிறனால என்னை வந்து கட்சியோட நீக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் சீமான் வந்து என்னை இளத்தை காக்கணும் இந்த மொழியை காக்கணும் இந்த திராவிட கட்சியை நம்ம இனத்தை மொழியும் அழிச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் போனேன் இப்போ நான் செஞ்ச தவறுக்கு என்னை நீக்கியிருக்காங்க கண்டிப்பாக அவர் கூப்பிடுவது வரைக்கும் நான் காத்திருப்பேன் கண்டிப்பாக கூப்பிடுவார் இல்லை நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஒரு கடைக்கோடி கிராமம் அங்கே சாதாரணமாக நான் ஒரு ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் எப்போதுமே என்ன குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சியுடைய பின்னணி தான் திமுக தாத்தா வந்து திமுகவுடைய ஒன்றிய செல்லாக இருந்தாங்க அதனால தான் எனக்கு துறைமுருகன் கூட பேர் வச்சாங்க திராவிட பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க தான் எங்கள் மாமா பேர் வந்து கருணாநிதி இன்னொரு மாமா பேர் அண்ணா அண்ணாத்துறை எங்கள் அம்மா பேர் மாப்போசியோடய பேர் தான் சிவஞானம் அப்படி எல்லாருமே திராவிட அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது போரில் வந்து நான் பார்க்குறோம் அவர் இளத்தை வந்து நம்முடைய மக்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அந்த காணொளிகளை வந்து நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு ஒரு கோவம் வருது இப்படிக்கு நமக்கு நம்ம அவங்க வந்து அம்மானு அழுதா நமக்கு மட்டும் தான் கேட்கும் அவங்க ஐயோன்னு கற்றுனா நமக்கு மட்டும் தான் கேட்கும் அப்படி நம்ம மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து ஈழத்தில் இப்படி படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கும்போது காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது இங்கே திமுக அதிமுக ரெண்டுமே வந்து அதை அதை பற்றி கவலையப்படலை ஆண்ட அங்கே மேலே இருக்கிற காங்கிரஸ் பிஜேபி கவலைப்படலை அப்போ ஒரே ஒரு குரல் ஒழிச்சிது நாம் விழுந்ததெல்லாம் எல்லோரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இழுத்து மக்கள் அழிஞ்சிட்டாங்க அப்படி நின்னபோது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூலை மாதம் மதுரையில் வந்து அறுத்தறிவம் வாரின்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்போ நான் மதுரையில் வந்து மருத்துவ பிறந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பண்ணி வேலை இருந்தேன் அப்போ அந்த கூட்டம் நடந்துருக்கும் போது நான் சாதாரணமாக இருசக்கர வானத்தில் போய்ட்டுருக்கும் போது பெரிய ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டு இருந்தாங்க என்னடன்னு பார்த்தா அறுத்தறிவம் வாரின்னு போட்டுருந்துச்சி வீழ்ந்து விடாத வீரம் மண்டிடாத மானம் வீழ்ந்ததெல்லாம் அழுவதற்காக இல்லை எழுவதற்காக அப்படின்னு சொல்லி போட்டுச்சு என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா போய் பேச்சை கேட்டேன் அப்போ நிறைய தத்துவங்கள் அவர் முன் வச்சார் இதுவரை நம்ம வந்து எல்லோரையும் நம்பி நம்பி வீணானது போதும் இனி நாமளே பெரும் ஆற்றலாக மாறுவோம் தமிழுடைய மொழியை காக்க தமிழ் இனத்தை காக்க தமிழோடைய வாழ்க்கையை காக்க நமக்குன்ற ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் நாம் தமிழர் என்று அந்த தத்துவத்தை முன் வச்சாங்க அப்போ எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அந்த காணொலியை ரெக்கா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம அலைபேசியில் திருப்பி திருப்பி அதை கேட்டிருந்தேன் ஏதோ நமக்கு ஒரு இனமுடியாத ஒரு சக்தியை ஒரு இந்த அழுதுகிட்டு இருக்கவனுக்கு வந்து தோளில் போட்டு தடவை கொடுத்தா எவ்வளவு இதாக இருக்குமோ அதுபோல் சீமானனுடைய குரல் வந்து அவருடைய பேச்சு எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதுபோல் மொழி குறித்து அவருடைய ஆளுமை தமிழ் மொழியில் இப்போ நான் கூட பேசும்போது ஒரு சில ஆங்கில வார்த்தை வந்து நான் துறை அப்படி மருத்துவத்தூரில் இருக்கிறேன் ஆனால் அவர் வந்து தன் தாய் தமிழ்மொழியில் வந்து ஒரு மொழி ஒரு வார்த்தை கூட ஆங்கில வார்த்தையோ இல்லை மொழி வார்த்தையோ கலக்கூடாது கலக்க கலக்காமல் பேசுவார் அவர் கூட பேசும்போது நமக்கு பயமாக இருக்கும் பேசும்போது திட்டி வாரோ அப்போ அவர் என்ன சொல்வார்னா நான் என் தாய்மொழியோடு பிறமொழி களவதியும் என் தாயோடு பின்னொரு ஆன்மகன் இருப்பதையும் சரின்னு பார்க்குறேன் எங்கள் அம்மா கூட இன்னொருத்தர் தந்தால் எனக்கு எவ்வளோ கோவம் வருமோ அதுபோல் என் தாய்மொழி கூட இன்னொரு மொழி சேர்ந்தால் நான் அவனுக்கு கோவம் வரும் அப்படின்பாரு அப்போ அந்த மொழி பற்றி எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதுதான் சேர்ந்தேன் மூலம் அவருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் அவருடைய சுயமரியாதை கருத்துக்கள் எதையும் வந்து வெளிப்படைத்தன்மை தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார் நேரடியாக பேசுவார் நேரடியாக செய்வார் அப்போ அந்த தன்மை பிடிச்சிருந்துச்சி இப்போ இந்த சீமான் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காட்டினா கூட இன்றைக்கி ஒரு பெரிய ஆற்றலாக பெரிய சக்தியாக தமிழ்நாட்டுக்கு இருப்பார் இப்போ இன்றைக்கி தமிழ்நர் தலைவர்னு சொல்லி கலைஞர் அவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி அந்த இடம் இல்லை இன்றைக்கி யாருமே இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஆற்றலால் தான் இடமில்லை இப்போ அந்த இடத்தை தமிழ் இனத்திற்கான உரிமைக்காக குரல் கொடுக்க யார் இருக்கா யாருமே இல்லை இல்லை இப்போ மும்பைனா பா மராட்டிய மக்கள் குரல் கொடுக்க ஒரு ஆள் இருக்கான் கர்நாடகானா கர்நாடக மக்கள் குரல் கொடுக்க ஒரு தலைவர் இருக்கிறான் ஆனால் தமிழ் இனத்துக்கு குரல் கொடுக்க யாருக்கா பல கட்சிகள் இருக்குது லீடர்ஸ் இருக்காங்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பட் லீடர் ஒரு லீடர் நமக்கு தேவைப்படுறான் அப்போ இந்த இவர் தான் நமக்கு சரியான தலைவனாக இருப்பான் லீடராக இருப்பான்னு சொல்லி தான் அண்ணன் சீமானுடைய இயக்கத்தில் சேர்ந்து நான் எடுத்த உடனே பேச்சாளரெல்லாம் வரல திருச்சியில் வந்து சாதாரண ஒரு மா மாவட்ட இளைஞர் பாசரையை போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாநில பேச்சாளர் அறிவித்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநில இளைஞர் பாசியாளர் அறிவிச்சாங்க அப்படி என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கு இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் வந்துச்சு என்ன சீமான் மின்னலாம் சுற்றிட்டு இருக்கேன் நாசமாக தான் போயிடுவேன் விளங்காமல் போயிடுவேன் சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க உருப்படுறதுக்கு வழி கிடையாது ஒழுங்காக இது பண்ணு இப்போ இப்போ வேலை பார்த்து தான் வேலைக்கு போயிருக்கேன் ஒழுங்காக சம்பாதிச்சு வீட்டை கட்டு காரை வாங்கு கல்யாணத்தை பண்ணு அப்படி தான் விமர்சனம் பண்ணாங்க அப்போ போக 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 நம்மளுடைய ஒழுங்கை சீரடி நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நான் வந்து புகையிறந்து பழக்கம் எனக்கு உண்டு இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ எங்கள் வீட்டு கூட தெரியாது இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அண்ணன் சீமானை வந்து வேலூர் சிறையில் சந்திக்கிறேன் அவர் வந்து என் மீனவனை அடித்தால் தமிழ் சிங்கள மாணவனை அடிப்புன்னு சொன்னதுக்காக ஆறு மாதம் சிறைப்படுத்தப்படுறார் சிறைக்கு போது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு முழுக்க புகையருந்தாத மது பிடிக்காத ஒரு நூறு இளைஞர்கள் இருந்தால் போதும் நாம் வந்து விண்டரலாம் நமக்கு நூறு பேர் போதும் ஒரு மாவட்டத்துக்கு நூறு பேர் தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு நூறு பேர் இருந்தால் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நமக்கு முப்ப ஆள் இருந்தால் போதும் நம்ம இந்த நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தலான்னு சொல்கிறார் அப்போ நான் வந்து இப்போ அப்போ அதிலிருந்து நான் புகையை இறந்து விட்டுட்டேன் அப்போ நான் இந்த கட்சிக்கு வந்த பார்த்தான் நான் புகையறந்து விட்டேன் அது மாதிரி கட்சியில் ஒழுக்கம் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து யார் வேணாலும் வா ஆனால் கட்சி கூட்டங்களுக்கு வரும்போதோ கட்சி நிலவுகளோ மது இருந்தக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது நீ குடிப்பழக்கம் புகைப்படத்தும் தனிப்பட்ட பழக்கம் ஆனால் தலைவர் பட தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு இந்த தவறில் செய்யக்கூடாது போது எப்போதுமே தலைவர் படம் போட்டிருப்போம் கூட்டத்துக்கு போகும்போது அப்போ தலைவர் படம் வண்டியில் ஓட்டிருக்கோம் அப்போ யாருமே மது அருந்த போகிறது இல்லை புகை புகைப்பிடிக்க போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு திருச்சி மாநாடு நடந்து மறுவா மறுநாள் வந்து ஜூனியருடன் பத்திரிக்கை எழுந்தாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து மது அருந்தாமல் டாஸ்மாக் இல்லாமல் ஒரு மாநாட்டை நடத்த முடியும் என்றால் அதை நாம் தவங்க செல்ல முடியும் ஒரு டாஸ்மாக் சாராய குவார்ட்ரு பாட்டில் கூட அந்த மாநாட்டு திடரில் மறுநாள் காலையில் பார்க்க முடியல இதுவே மற்ற கட்சி கூட்டமாக இருந்தால் பக்கத்தில் இருக்க டாஸ்மாகில் பதினஞ்சாயிரம் பதி பதினஞ்சு கோடி விற்பனை ஆயிருக்கும் இதான் யதார்த்தம் இன்றைக்கி அப்படி ஒரு கட்சியை உருவாக்கி அதனால தான் அதுதான் காரணம் நேரடியாக பேசலை ஏன்னா எனக்கும் அவர் இன்றைய வந்து ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்தாரு ஒரு தம்பி கூட பிறந்த தம்பி மாதிரி தான் என்னை பார்த்தாரு நான் தவறு செஞ்சிட்டேன் தவறுக்காக அவர் தான் தண்டனை கொடுத்துருக்காரு அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் நான் க மறுநாளே நான் போட்டேன் இது நான் இந்த கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் உட்படுறேன் இது குறித்து யாரும் விமர்சனம் பண்ணலாம்னு சொல்லி சமூக ஊடகங்களையும் நான் போட்டுவிட்டேன் இப்போ நான் சீமானண்ணனை விட்டுட்டு இப்போ நாம்தங்க வச்சு மேடையில் நான் பேசியிருக்கிறேன் அந்த தத்துவத்தை விட்டு வேறு ஆள்கிட்ட போகணும் நான் யா யோசிச்சா கூட அந்த ஆள் இல்லை இப்போ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர் நலன் சார்ந்து தமிழ்நாட்டை தமிழரை ஆளணும் அப்படிங்கிற தத்துவத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ இந்த தத்துவத்தை தாண்டி யாருக்கு பொருத்தி பார்த்தாலும் பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ டிடிவி திணகிறன்கோ யாருக்கு பொருத்தி பார்த்தாலும் செட் ஆகலை டிடிவி திணகிறேன் காசு கொடுத்து ஓட்டுவாங்க ஓட்டுவாங்கவர் திமுக காசு தான் ஓட்டுவாங்க அதிமுக அதை நம்ம சொல்லவே தேவையில்லை அவங்களுடைய திராவிட பாரம்பரியம் காங்கிரஸ் பிஜேபி நம்ம ஒருபோதும் ஓட்டு போடப்படல சாதி கட்சிக்கு ஒருபோதும் நம்ம மனநிலை இல்லை அது சாதிங்கிற இதே இல்லை நானே சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கிறேன் சாதியை நம்ம வந்து வெறுக்கிறோம் அப்போது யாருமே இல்லை ஒரே ஆற்றல் சீமான் மட்டும் தான் அடித்தாலும் பிடிச்சாலும் தான் இருந்தாங்க வேற வழி இல்லை இப்போ எங்கள் அப்பா வந்து நான் வந்து தம் அடிக்கிறேன் அப்பா புடத்துல அடிச்சிட்டே ரெண்டு நாள் சாப்பிட கூடாது ரெண்டு நாள் வீட்டுக்கு கூடா ஓடுறா வெளியே அப்படின்னு அடிப்பட மாதிரி நான் அனுப்பியிருக்காரு தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அவ்வளோ அது என் அண்ணன் நான் தம்பி அவன் அடிப்பான் பிடிப்பான் சமூக வளங்களில் பேசுவாங்க நான் தான் சொன்னேன் நாம தமிழ்ச்சி என்ன அடிக்கும் எவனும் கேட்கக்கூடாது ஆனால் நாம்தூச்சி அடித்தா நான் கேட்பேன் அப்படின்னா அதான் உண்மை அது ஐயா கலைஞரே சொல்லியிருக்காரு ஏ எல்லாரும் பேச்சை கேட்பாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதான் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சியில் வந்து ஒரு தத்துவத்தை முன் வச்சு மக்களை வந்து மடை மறை மாற்றி வச்சிருக்காங்க ஆ ஐநூறுவாய்க்கு ஓட்டு போடுறது ஓட்டு போடுறது கோட்டருக்கு ஓட்டு போடுறது கோழி பிரியாணிக்கு ஓட்டு போடுறது நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ ஐநூறுவாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஓட்டு போடுறவரை உனக்கு அமைச்சராக கக்கன் கிடைக்க மாட்டார் செல்லூராட்சி தான் கிடைப்பார் வைகாத்தர் போகிற செல்லூராட்சி தான் கிடைப்பாருங்கிற தத்துவத்தை நாங்கள் வைக்கிறோம் இந்த மக்கள் உடனடியாக மாறுவாங்களா கட்டாயம் மாட்டாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தொன்னு சீமான முதலமைச்சராக்குவோம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராவும் நாம் துணி சொல்லலை நாங்கள் மக்கள்கிட்ட சென்று கொண்டு இருக்கிறோம் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பெற்றுச்சு அந்த ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுல இருந்து நாம வளருதா இல்லை தேயுதா அப்படிங்கிறதா பிரச்சனை ஆனா நாம்துச்சி ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுல இருந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல மூணு விழுக்காடு வாக்கு வாங்குச்சு இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை தாண்டி உழைப்போம் வாக்கு எண்ணிக்கையில் அதிகமாகும் இப்போ கடந்த முறை எங்களுக்கு வந்து உறுப்பினர் எண்ணிக்கை வந்து மிக குறைவு கட்டமைப்பு ஒரே போராட்டங்கள் இருந்துச்சு இப்போ உறுப்பினர் எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்கு இது கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தல ஒரு வாக்கு எண்ணிக்கையில் அதிகமாகும் கண்டிப்பா இல்ல அதான் சமூக ஊடகங்களில் இப்போ நீங்க ரஜினிகாந்தை வந்து நம்ம ஒரு விமர்சனம் பண்றோம்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க சீமான விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ ரஜினிகாந்த் நாங்க ரஜினிகாந்த் நடிகரை வந்து நம்ம கொண்டாடுறோம் படம் வரட்டும் கபாலி வரட்டும் பேட்டை வரட்டும் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறோம் ஆனால் அரசியலுக்கு ரஜினிகாந்த் வரக்கூடாது தமிழர் நாடு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி இந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்கு தமிழர்களுக்கு தான் உரிமை இருக்குது மராட்டிய அம்மில் பிறந்த ரஜினிகாந்த் வந்து நாங்கள் ஆழ ஆள இங்கே வந்து நடிக்க வச்சு அழகை பார்த்து பல கோடியை கொடுத்துக்கிறோம் அவர் பல படங்கள் நடிக்கணும்னு சொல்லி அந்த தத்துவத்தை முன்வைக்கும் போது ரஜினிகாந்த் திட்டுறாங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க திட்ட அவரை விமர்சனம் பண்ணுற சீமானை விமர்சனம் பண்ணுறது அதுபோல் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து எப்படி முதலமைச்சராவது பயப்படக்கூடாது துணிஞ்சு நிற்கணும் ஒரு தமிழன்னா நீ துணி திரைப்படத்தை துணிவாக பேசுகிற நீ வந்து எதுக்கு பொது இடத்துல பதிவு கை கட்டி நிற்கிறேன்னு சொல்லி அவரை சொன்னதுக்கு அவருடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க உடனே விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ விமர்சனம் பண்ணுறவங்களா யாரும் கேட்டீங்கன்னா அது வந்து ஜெயலலிதா முன்னாடி போய் கை கட்டி சீமானம் நிற்கலை தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்ணதுக்கு வந்து அவங்க ஜெ அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க பணமோ காசாக நமக்கு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஏழு தமிழர் விடுதலை மூ ஏழு தமிழர் விடுதலை ராஜபக்சே வந்து போர்க்குற்றவாளியும் தீர்மானம் போடணும் அதுபோல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இப்போ ராஜபக்சே பொருப்பு வழங்கி தீர்மானம் போகணும் இலங்கை வந்து எப்போ பொருளாதார விதிக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக மனுவை கொடுத்துருக்காங்க அமையின் செலுத்தாட்டை போயிருக்காங்க அப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஒரு முதலமைச்சர் இப்படி சாதாரணமாக உட்காந்துருக்காரு கை கட்டி பவியமான இல்லை அவருடைய பாடி லாங்குவேஜ் அதுதான் நாங்கள் கூட பழகிறோம் உடல் மொழியே சும்மா சாதாரணமாக நம்ம எங்கள் கூட உட்காந்துருக்கோம் கை கட்டி கேட்டுகிட்டு இருப்பார் ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த அம்மையா சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுருக்காங்கன்னு இப்படி சவுடாவில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் ஒரு மரியாதை அவங்க மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் கோரி குற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு முதலமைச்சர் பேசும்போது நம்ம ஒரு மரியாதை நிற்க முடியும் இன்னும் நானே கடுமையாக எல்லாரையும் நாங்கள் விமர்சிக்கிறோம் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்தாங்கன்னா ஐயா எப்படி நல்லா இருக்கீங்களா கை கட்டி தான் கேட்போம் இது ஒரு 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 பா ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மனிதனுடைய உளவியல் அதுதான் விஜய் வந்து அப்படி சொல்லலை நீ வந்து விஜய் வந்து கை கட்டி நின்றது வந்து ஒரு பேச்சு வழக்கை சொல்கிறார தவிர அது சொல்கிற விஷயந்தான் முக்கியம் நீ திரைப்படத்தில் வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஆண்மையோட விமர்சனம் பண்ணி எதுக்கு பின்வாங்கினேன் ஆமாம் அந்த சீன் வைக்க வேண்டியதானே ஃபிட்ஜ் மிக்சியை தூக்கி போட்டு கிரைண்டரை தூக்கி போட்டு எரிக்கிற காட்சியை வந்து படத்தில் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தன் தம்பிக்கு அறிவுரை பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை வந்து அண்ணன் சீமானு தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காரு என் தம்பி என் தம்பி என் தம்பி தமிழ் இது வரைக்கும் எத்தனையோ சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க இப்போ தான் தமிழ் இனத்தில் ஒருத்தன் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து வர்றான் அது ஒட்டுமொத்த தமிழுக்கும் பெருமைன்னு சொல்லி அவரை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அவருடைய ஒரு படம் கூட எடுக்க இது பண்ணாங்க அவர் சின்ன ட்ராப் ஆயிடுச்சு இப்படி அவர் வந்து தன் தம்பிக்கு இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு போல் தன் தம்பி விஜய்க்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு அவ்வளோதான் அவருக்கும் விஜய்க்குமான உறவு வந்து ரசிகர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் சொன்னது விஜய் காயப்பட்டிருந்தால் விஜய் அரிக்கி விட்டுருப்பாரு நீங்கள் சொன்னது தப்பு நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லலையே உண்மையிலே சொல்லப்போனால் அது ஒரு சின்ன சின்ன பசங்க முகநூலில் உள்ள ட்விட்டரில் இருக்கக்கூடிய பசங்கள் வந்து அண்ணன் அன்சிமானவர்களே விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணி அது ட்ரெண்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அதான் அன்றைக்கி அது கோபத்தில் ஆனால் ரியல் ஃபேக்ட் என்னென்னா கலர் நிலவரம் பெரும் நாம் தமிழ் கட்சியில் நிறைய விஜய் ரசிகர்கள் இருக்காங்க விஜய் ரசிகர்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் நாம் தமிழ்ச்சிகள் இருக்காங்க அவங்களும் அவங்க வேற யார் ஆதரிப்பாங்க இப்போ விஜய் வந்து தமிழங்கிற தத்துவத்தை தம் படம் படம் முழுக்கவே தமிழர் தமிழ் நடிக்கிறாரு அதுபோல் இந்த அரசுகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இப்போ அவங்க எல்லாருமே நாம் தம்பிச்சி தான் ஓட்டு போடுவாங்க முகநூலில் டுவிட்டர்ல ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து மொத்தமாக எழுதிட்டு இருப்பாங்களே தவிர பொதுவாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் நிறைய தம்பிகளே நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்ச நண்பர்கள் தம்பிகள் அவங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான் அண்ணன் சீமானுடைய காணொலிகளை நாம் தம்ம கட்சியில பகிரது வாட்ஸ்அப்ல பகிரது பேஸ்புக்ல பகிரது அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சண்டையும் கிடையாது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணுமா கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க